ஹலோ வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பப்ஜி மொபைல் 1.5 அப்டேட்டோட பேட்ச் நோட்டீஸ் வந்து ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீசன் என்ன மாதிரியான சீசன் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் சீசன் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூசி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்க போகுதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலோட ஒரு பெரிய சப்போர்ட்டர்னே சொல்லலாம், வேறு யாரும் இல்லை, எம்எஸ் கேமிங் ஒய்டி தான். ஸோ அவரோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாரு PS4லேருந்து. ஸோ எந்த மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா GTA 5, காட் ஆஃப் வார், ஃபார்ட் நைட்டு, அண்ட் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து டெய்லி அவரோட PS4லேருந்து டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்து அவரோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவரோட சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பப்ஜி மொபைல் 1.5 அப்டேட்டோட பேட்ச் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த 1.5 அப்டேட்டோட ரிலீஸ் டேட் வந்து 3 times கிட்டத்தட்ட வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து July 6 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் July 6 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா July 8 அன்னைக்கு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. July 8 இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது, ஆனால் வந்து ஃபைனலாக வந்து July 9 நாளைக்கு தான் வந்து இந்த ஒரு 1.5 அப்டேட் வந்து வரப்போகுது. அண்ட் இந்த 1.5 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மோட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, KR வெர்ஷனோட அந்த ஒரு 1.5 அப்டேட் வந்து நேற்றே வந்து அந்த ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் சீசன் Cycle 1 Season 1 தான். ஸோ இந்த ஒரு சீசனோட லோகோ வந்து இது தான். அண்ட் இந்த Cycle 1 Season 1 வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா July 14 அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த சீசன்லேருந்து ராயல் பாஸ் வந்து 2 parts வந்து பிரிக்க போகிறாங்க. அது அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் M1, இந்த ஒரு M1 வந்து 1 month வந்து நடக்க போகுது. ஸோ அது என்னிலேருந்துன்னா July 14 August 12 வரையும். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் M2, இந்த ஒரு M2 வந்து August 13 September 13 வரையும் நடக்க போகுது. ஸோ ஆக மொத்தம் வந்து இது வந்து 100 RP வராது, இது ரெண்டுத்துக்குமே வந்து 50-50 RP. அதனால் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து 2 ராயல் பாஸாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்க போது. உடனே அதனால் யாரும் வந்து பயப்படுவானா, இத்தனை நாள் வரையும் வந்து நம்ம ஒரு ராயல் பாஸுக்கு வந்து 600 UC பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்க போது. ஸோ அதனால் 2 ராயல் பாஸ், ஒரு ராயல் பாஸுக்கு வந்து 600 அண்ட் நெக்ஸ்ட் ராயல் பாஸுக்கு வந்து 600 UC வந்து ஸ்பெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்க போதான்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை, இந்த ஒரு சீசன்லேருந்து 2 RPயாக வந்து பிரிக்க போகிறாங்களா M1 M2. அதனால் நம்ம ஒரு ராயல் பாஸுக்கு வந்து 700 UC கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி M1 M2 பிரித்ததுனால ஃபஸ்ட்டு M1 ராயல் பாஸுக்கு வந்து நம்ம கிட்டே இருக்கிற ஒரு 300 UC வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து 60 UC வந்து பப்ஜிலேருந்து ஃப்ரீயாகவே வந்து வவுச்சர் மாதிரி தந்துடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி M1 வந்து நம்ம ராயல் பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஒரு M1 ராயல் பாஸில் வந்து Level 50 வரையும், RP 50 வரையும் தான் வந்து இருக்க போது. ஸோ நீங்கள் RP 50 வந்து ரீச் பண்ணிவிட்டால் உங்களுக்கு 300 UC வந்து கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு 300 UC வந்து வந்துடுச்சா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு M1ல நீங்கள் Level 30 வந்து ரீச் பண்ணும்போது 60 UC அந்த ஒரு M2 வவுச்சர் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் மறுபடியும் வந்து M2 பர்ச்சேஸ் பண்ணும்போது 300 UC உங்ககிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஒரு 60 UC M2 வவுச்சர் வந்து உங்களுக்கு M1ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வவுச்சரை யூஸ் பண்ணி வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு 360 UC வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களால் வந்து M2 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் M2 ராயல் பாஸ் வந்து விளையாடல, M1ல கொடுத்த அந்த M2ஓட வவுச்சர் வந்து M3ல யூஸ் பண்ணாது, அதாவது வந்து நெக்ஸ்ட் சீசன் M3ல வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ அந்த ஒரு வவுச்சர் வந்து M2க்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு நியூ ராயல் பாஸ் சிஸ்டம் வந்து எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த ஒரு கேம் வந்து விளாடணுக்காகவே வந்து இந்த ஒரு நியூ ராயல் பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீசன் வந்து எல்லா டயருக்குமான லோகோ வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏஸ் டாமினேட்டரோட ஒரு லோகோ வந்து இப்படி தான் வந்து இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டோட்டலாக எல்லா டயருக்குமான எல்லா ஒரு லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு குழந்தைத்தனமாக இருந்தாலும் நல்லாயிருக்கு, இப்போ தானே வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, போக போக பழகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஏஸ் டாமினேட்டர்லேருந்து கான்கொரர் ரீச் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 2100 points வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணால் தான் வந்து உங்களால் கான்கொரரை ரீச் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து விளையாடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியாக தெரில, இது வந்து சைனீஸில் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு கிளியராக தெரில. மேபி வந்து நம்மளுக்கு குளோபல் வெர்ஷனில் வந்தோடனே நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபை கிடச்சிரும் இதை பற்றி.
அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு 1.5 அப்டேட்டில் நான் நீங்கள் வந்து ஒன்ஸ் சிக்கன் டின்னர் எடுத்துகிட்டு அதில் வந்து எம்விபியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாச் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த ஒரு 1.5 அப்டேட் பற்றிலாம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்தது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களால் வந்து உடனுக்குடன் பார்க்க முடியும்.